அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உலோகவியல் பாடத்திலிருந்து ஒரு பண்படா உலோகத்தை தூய்மைப்படுத்தும் முறைகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மின்னார் தூய்மையாக்கல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பேரிலே மின்னார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த முறையோட அடிப்படை என்னன்னு பார்த்திங்கன்னா, மின்னார் பகுத்தல் தான். மின்சாரத்தினால் ஒரு பொருளை பகுக்கிறது தான். கண்டிப்பாக மின்னாற்பகுத்தல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மின்னாற்பகுத்தலை நடத்தணும்னா இவங்க மூணு பேரும் கட்டாயம். ஒருத்தர் நேர்மின்வாய், ரெண்டாவது ஆள் எதிர்மின்வாய், மூணாவது மின்பகுளி. ஏதோ ஒரு உலோகத்தை மின்னார் தூய்மையாக்கல் முறை மூலமாக நம்ம தூய்மையாக்குறோம்னா, இந்த நேர்மின்வாய், எதிர்மின்வாய், மின்பகுளி யாராக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உலோகத்தோட தூய்மையற்ற ஃபார்ம் அது வந்து நேர்மின்வாயாக இருக்கணும். அதாவது தூய்மையற்ற உலோகத்தை நம்ம நேர்மின்வாயாக வச்சுக்கணும். தூய உலோகம், அதே உலோகம் தூய்மையாக இருக்கும்ல, அதை வந்து எதிர்மின்வாயாக வச்சுக்கணும். இந்த உலோகத்தோட உப்பு கரைசல், முக்கியமாக அமிலத்தன்மை உடையதாக இருக்கணும். அது கூட அதை நம்ம மின்பகுளியாக எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, மின்சாரத்தை செலுத்துவோம். அப்போ மின்னாற்பகுத்தல் நடக்கும். நமக்கு தேவையான உலோகம் இங்கே தான் இருக்குது, ஆனால் தூய்மையற்ற நிலையில் இருக்குது. அப்போ தூய்மையற்ற உலோகமாக இருக்கிற நேர்மின்வாய் வந்து கரையும். கரையிறப்போ உலோகம் கரைசலுக்கு வரும். பிறகு அது போய் எதிர்மின்வாயில் படியும். இதை நம்ம கரண்ட்டு பாஸ் பண்ணுறப்ப நடக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு உலோகத்தை மின்னார் தூய்மையாக்கல் பண்ண போகிறோம்னா, அந்த உலோகம் தூய்மையற்றதாக இருக்கும், அதை நேர்மின்வாயாக வச்சுக்கிறோம். அதே உலோகம் தூய்மையாக இருக்கிறத எதிர்மின்வாயாக எடுத்துக்கிட்டு, மின்பகுளி அந்த உலோகத்தோட உப்பு கரைசலை எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ நேர்மின்வாய் தூய்மையற்ற உலோகம்னு சொன்னோம்ல, அப்போ இது கூட மாசுக்கள் இருக்கும் தானே. அந்த மாசுக்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை உடையவையாக இருப்பாங்க. குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை இருக்கிறதுனால இந்த உலோகம் போகிற அளவுக்கு இவங்களால் கரைஞ்சி எதிர்மின்வாய்க்கிட்ட போக முடியாது. அதனால் இந்த நேர்மின்வாய் கரையிறப்பவே அவங்க நேர்மின்வாயோட அடியில் தங்கிடுவாங்க. நேர்மின்வாயோட அடியில் தங்கிறதுனாலையும், இவங்க மாசுவாக இருக்கிறதுனாலையும், இவங்களோட பேரை ஆனோடு மாசு அல்லது நேர்மின்வாய் மாசுன்னு சொல்கிறோம். ஒரு உலோகத்தோட மின்னார் தூய்மையாக்கலுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வரை மின்னார் தூய்மையாக்கல். இப்போ இங்கே எதிர்மின்வாய் யார், நேர்மின்வாய் யார், மின்பகுளி யாருன்னு பார்க்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எதிர்மின்வாய் தூய உலோகம். அப்போ இங்கே சில்வரை பிரிச்செடுக்கிறோம். தூய சில்வர் தான் எதிர்மின்வாய். நேர்மின்வாய் யார், நம்ம தூய்மைப்படுத்த வேண்டிய தூய்மையற்ற சில்வர், கரெக்டா? இப்போ இவங்கள உலோகத்தண்டுகளாக எடுத்துப்பாங்க. அடுத்தது மின்பகுளி வேணும். இப்போ மின்பகுளி இந்த உலோகத்தோட உப்பு கரைசல். இதுக்கு நம்ம அமிலத்தன்மையுடைய இந்த சில்வரோட உப்பு, சில்வர் நைட்ரேட் கரைசலை எடுத்துக்கிறோம். கரைசலாக இருக்கணும். மின்பகுளி எப்போவுமே கரைசலாக இருக்கணும், நீர்ம நிலையில் இருக்கணும். கரைசலாக இருக்கலாம் இல்லை உருகி இருக்கலாம். இங்கே அமிலத்தன்மையுடைய சில்வர் நைட்ரேட் கரைசலை எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தோட புரிஞ்சுக்கலாம். இப்போ இது நேர்மின்வாய், இது எதிர்மின்வாய், இது மின்பகுளி. இப்போ இது வந்து தூய்மையற்ற சில்வர், கரெக்டாக தூய்மையற்ற சில்வர். இது வந்து தூய சில்வர், தூய சில்வர். அப்போ நேர்மின்வாய்னா ப்ளஸ் சார்ஜ், கரெக்டா? இப்போ நேர்மின்வாயில் என்ன நடக்கும்னா, தூய்மையற்ற சில்வர் இருக்கு இல்லையா, அந்த சில்வர் ஏஜி திண்ம நிலையில் இருக்கும். அது கரைஞ்சி நீர்ம நிலைக்கு, அக்வஸ், அதாவது கரைசலுக்கு போகும். அப்போ ஏஜி ப்ளஸ் அயனியாக மாறும், கரைசலுக்கு போகும். அதனால ஏக்யூ போடுற ப்ளஸ்
ஏஜி வந்து ஏஜி ப்ளஸ் ஆகுன்னா அது ஒரு எலக்ட்ரானை இழக்கணும். அவ்வளவுதான். இந்த ஒரு ஈக்குவேஷன் கரெக்டாக எழுத தெரிஞ்சால் எதிர்மின்வாய் வினைக்கு இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரிவர்ஸில் போட்டுடலாம். ஏஜி ப்ளஸ் ஏக்யூ ப்ளஸ் எலக்ட்ரான் கியூஸ் ஏஜி சாலிட். இப்போ என்ன அர்த்தம்? கரைஞ்ச ஏஜி ப்ளஸ் அயனிகள் இங்கே, அதாவது எதிர்மின் வாயில் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு சில்வராக மாறி அது மேலே அந்த எதிர்மின் வாய் மேலே படிஞ்சிடும். ஸோ இந்த இரண்டு வினைகள் தான் நடக்கும் அங்கே. காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி உலோகங்களை கூட மின்னார் தூய்மையாக்கல் முறையின் மூலமாக நம்மளால் தூய்மைப்படுத்த முடியும்.